மரணத்தை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய பொதுவான வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, எப்பொழுதுமே மனிதன் நான் அவசரமாக மௌத்தாகுவதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு நினைப்பான். அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுத்தால என்னை அவசரமாக மௌத்தாக மாட்டான், நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஆள். இது எல்லாருக்கும் இருக்கு, இது புரிஞ்சுக்கோங்க. எப்படி அல்லாஹ்வுத்தால என்ற சேவைக்காக வேண்டி என்னை கொஞ்சம் வைப்பான், அல்லது என்ற தேவைக்காக வேண்டி கொஞ்சம் வைப்பான். குடும்பத்துக்கு, நான் குடும்பத்துக்கு செலவழிச்சிட்டிருக்கிறேனா இல்லையா, அப்போ நல்லாவுத்தால என்ன எப்படி எடுத்த என் குடும்பத்தின் நிலைமை என்ன, எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டிருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இது வெளியே சொன்னால் யாரும் ஏற்றுக்கல மாட்டாங்க தானே, ஆனால் மனதளவில் என்ன நினச்சிருக்கிறான் தெரியுமா, எல்லார்ட்டையும் இந்த எண்ணத்தை செய்தான் போட்டு வைப்பான், அல்லாவுத்தால என்னை ஒரேடியாக மௌத்தாக்க மாட்டான், நான் என் குடும்பத்துக்கு மிக முக்கியமாக செலவழி, நான் போனால் யார் அல்லா மற்ற இடங்களெல்லாம் மௌத்தாக்க வச்சுக்கிறேன், அங்கே ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பான் போலக்குது. நம்மளுக்கு என்னது, அப்படி இல்லை, இப்படி என்ன மனிதன் என்ன செய்கிறான் நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆட்சியில் உள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் நிறைய நல்ல சிறந்த, எவ்வளோ கேவலமானவனும் சிறந்த ஆட்சி செய்கிறான்னு நினைப்பான். அப்போ நான் சிறந்த ஆட்சி செஞ்சு நான் போன நிலைமை என்ன, இந்த கடன் கொடுக்க வேண்டிய என்ன நினைப்பான் தெரியுமா, உடனே எல்லாம் என்ன எடுத்தா நான் கடன் எப்படி கொடுக்குறது. அதனால் அல்லாஹ்வுத்தால நான் தொழுகையை பார்த்து, என்ன நோன்பை பார்த்து, என்ன ஜக்காத்தை பார்த்து, என் இபாதத்தை பார்த்து கடன் கொடுத்தவரை என்ன என்ன செய்வான், மௌத்தாக்குவான். இது ஒவ்வொரு மனித இன்னும் சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் பெரிய இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தர்மவாளியாக இருக்கிறேன், சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன், அல்லாஹ்வுத்தால என்னை கொஞ்சம் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் ஒரு 10 வருஷமாவது என்ன செய்வான், அல்லாஹ்வுத்தால என்னை கொஞ்சம் சேவை செய்ய வச்சுட்டு தான் அல்லாஹ்வுத்தால மௌத்தாக்குவோம். மறந்துடுறாங்க, சாதி பின் முஆத் மரணித்தார்கள், பெரிய பெரிய முசாபி பின் உமேர் மரணித்தார்கள், நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், தாபீன்கள் கொல்லப்பட்டார்கள், உமர் இப்னு கத்தாப் முசல்லாவில் கொல்லப்பட்டார்கள், அலி ரதியல்லாஹு பள்ளிக்கு வருகின்ற பொழுது கொல்லப்பட்டார்கள். மறந்துடுவாங்க, அவர்களை விடவா நம்ம முக்கியம் இந்த சமுதாயத்துக்கு, அவர்களை விடவா நம்ம முக்கியம்னு கேட்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிற நேரத்தில் சாதி பின் முஆதை விட ஒரு முக்கியமான நபர் இருப்பாரா, சாதி பின் முஆத் ரசூலுல்லாஹ்ங்கட மடியில் கண்ணீர் வடித்து கொண்டு மரணிக்கலையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சி பாருங்க. ஆனால் மனசு என்ன சொல்லும் தெரியுமா, நம்ம முக்கியம், நம்ம மிக முக்கியம், நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், அவசரமாக மரணிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். மரணித்தவங்க எல்லாரும் அப்படி நினச்சவங்க தான், மரணித்தவங்க எல்லாம் நினச்சவங்க தான், மிஞ்சுகிறோம் நம்ம உழவு தான், நம்மளும் அதே கேட்டகரிக்குள்ள வருவோம். இது இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், சர்வசாதாரணமாக நேரம் என்று வருகிற நேரத்தில், நல்லது என்று வருகிற நேரத்தில், எப்படி தூக்கத்துக்கு என்ன சொல்லுவான், அலைக்க லைலும் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட நேரம் டைம் இருக்குது, தூங்குது, 5-5 நிமிஷம் தான் இக்காமத்துக்கே இருக்கும். ஆனால் சைத்தான் என்ன சொல்லுவான், இந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ஆழமாக தூங்கிடலாம், இந்த 5 நிமிடத்துக்குள் நம்ம கொஞ்சம் ஆழமாக தூங்கி விடலாம் அப்படின்னு தான் சைத்தான் என்ன செய்வான் சொல்லுவான், அது நியாயமாகவும் நம்மளுக்கு படும் அந்த நேரத்தில். அலைக்க லைலும் தவையில் ஃபர்குத், இதுதான் சைத்தானுடைய விஷயம். எந்த ஒரு விஷயத்தை செய்ய போவதாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ற மனோநிலையை தருவதில் ஒரு இன்னொரு வடிவம் தான் இந்த மரணம். மரணம் கண் முன்னால் தாய் மரணிப்பான், தந்தை மரணிப்பாங்க, நம்மளே அடக்கிட்டு வந்திருப்போம், குழந்தை மரணிச்சிருக்கும், நாம் அடக்கிட்டு வந்திருப்போம், நமது நெருங்கிய நண்பர்கள் மரணித்திருப்பார்கள், நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம், நம்ம எது உறவுகள் மரணிச்சிருக்கும், நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம், அடக்கியாண்ட ஒரு மன்னன் மரணிக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு மத்தியிலும் நான் மரணிக்க மாட்டேன்னு நினைப்போம். முன்னால் ஆக்சிடென்ட் நடக்கும், பின்னால் ஆக்சிடென்ட் நடக்கும், ரைட்டில் நடக்கும், லெஃப்டில் நடக்கும், நம்மளுக்கு நடக்காத மாதிரியே இருக்கேன், நம்ம இன்னும் ஒழுங்காக நடக்கலை, நம்மளுக்கு இன்னும் ஒழுங்காக என்ன செய்யலை, ஒரு ஆக்சிடென்ட் படலை, படாத வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் தெரியுமா, நம்மளுக்கு படாது போல இருக்குது, நம்ம எப்போ கரெக்டாக தான் என்ன செய்கிறோம், போகிறோம் போல இருக்குது, நம்மளோட திறமை போல இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு இருக்கிறான், உங்களுக்குரிய நேரத்தை அல்லாஹ் வைத்து கொண்டு இருக்கிறான், அதுக்குரிய டைம் உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு நினைக்க மாட்டோம். வீதியை கடக்கிறோம், எந்த நேரமும் நம்ம அசால்ட்டாக கடப்போமா இல்லை, பார்த்து பார்த்து கடப்போம். சில நேரங்களில் நம்ம போவோம், கொஞ்சம் செகண்டில் பஸ் தாண்டி போய் நம்ம பின்னுக்கு வந்துடுவோம், நமது அறிவில்லாது நல்ல காலம் தப்பிட்டோம் அப்படி என்று சொல்லிட்டு, அது நம்ம இயற்கையிலே அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருக்குது, அப்படி நம்மளோட உணர்வுக்கான திறமையை கொடுத்துட்ருப்போம் அது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹூத்தால் காலம் இருப்பதனால் அந்த இடத்துல காப்பாற்றின அவ்வளோதான். இதை விட கவனமான போனவர்களாக மௌத்தாகிப்பாங்க, நீங்கள் கவனமில்லாமல் போய் எல்லாம் காப்பாற்றிட்டான், கவனமாக போனவன் அல்லாஹூத்தால் என்ன செஞ்சிருப்பான், எடுத்து இருப்பான். அப்போ என்ன மனிதன் உணர மறுக்கிறான்டா, முடிவெல்லாம் அறிவால் தப்புறேன்னு நினைக்கிறான், முடிவிலிருந்து தப்புறதெல்லாம் அறிவான தப்புறேன்னு நினைக்கிறான். பிழை, முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது, முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹுத்தால முடிவுண்டு எழுதியிருந்தான்னா, ஒரு கணப்பொழுதே நம்ம பிந்தவ மாட்டா,
அவன் முந்தவும் மாட்டான். இது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விதி. அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி அல்லாஹு தஆலா இதை செய்வான்? எனவே இரண்டாவது கட்டம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, மரணம் என்பதை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் அப்படித்தான் செய்தாரோ எண்ணத்தை போடுவான். நான் அப்படி இல்லை, அதனால தான் நம்ம மரணத்தை எங்களை விட்டு தூரமாகவே நினைச்சு கொண்டிருக்கிறோம், தூரமாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை நினைக்கிறோம். அந்த நிமிடம் பார்த்து அந்த உணர்வுக்குள்ளாகிறோம். ஒரு மரண செய்தி, நெருக்கமானவருடைய மரண செய்தி கண்டா, நெருக்கமான ஒரு மரண காட்சி கண்டால் அந்த உணர்வு கிட்ட நெருங்குறோம். நெருங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடலாம் செய்தான், அதை பெரும் பிரச்சாரம் செஞ்சு நம்மளை விட்டு தூரமாக்கி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். சைத்தான் எங்களை தாமதிக்க செய்து கொண்டே இருக்கிறான், இறைவனை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கிறான். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்றார், இன்னமா அந்த ஐயாமும், நீ வந்து மனுஷன் நினைச்சிடாத, நீ சில காலங்கள் தான், ஐயாம் பீரியட், அதாவது சில நாட்கள் கடந்து விட்டால் உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்பது அர்த்தம், உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்று அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்கன்னு சொல்றான். காலம் போக போக என்ன அர்த்தம், நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் மரணிக்க மாட்டேன் என்று சைத்தான் வைக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்குது. மரணிக்க மாட்டேன் நினைக்க மாட்டோம், இப்போ மரணிக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் போகும், என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சவர் நான் மரணிப்பேன் இப்படின்னு நினைக்கிறோமே, இது சைத்தான் தரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்புள்ள சகோதரர்கள், இது என்ன செய்யும் தெரியுமா, இந்த சிந்தனை எங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா, திடீரென மரணம் வந்தால் நாம் அந்த மரணத்தை உணர்வு ரீதியாக எதிர்க்க ஆரம்பிப்போம், உணர்வு ரீதியாக அந்த மரணத்தை விரும்ப மாட்டோம், அந்த மரணம் வந்து எங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தண்டனையை தந்த மாதிரி நம்ம நினைப்போம், நம்ம எதிர்பார்ப்புக்கு மாத்தமாக அல்லாஹு தஆலா நடந்த மாதிரி என்ன செய்வோம் நினைப்போம். அப்படி ஒரு மூமின் நினைக்கவே கூடாது. எல்லா நிமிடமும் நான் அடுத்த செகண்ட் மரணிக்கலாம் என்ற சிந்தனை உண்டாக்கி கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்து என்னங்களே, இல்லை இல்லை நான் அடுத்த செகண்ட் மரணிக்கலாம், வரும் சிந்தனை வரும், நாளைக்கு நாளைக்குள்ளேயா நம்ம மௌத்தா போகிறோம் அப்படி நினை வருமா, நாளைக்கு இந்த நிமிஷமே நம்ம மரணிக்கலாம், நாளண்டைக்குள்ளேயா மரணிக்க போகிறோம் அப்படியே நம்ம சிந்தனை வரை, இந்த செக்கனே மரணிக்கலாம் என்ற சிந்தனை. அல்லாஹு தஆலா சுபஹானல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து இடையிலே மரணம் வந்து விட்டாள்ன்ற குர்ஆன்ல, அவன் எந்த பாதையில் போறான், அல்லாஹ்வுடைய பாதையில் போறான். அல்லாஹு தஆலா சொல்றான், இடையில் மரணம் வந்து விட்டால் அப்படின்னா என்ன, நல்லது கெட்டது இல்ல, மரணம் எந்த டேட்ல எந்த டைம்ல என்ன செய்யும் வரும், நீங்க நல்ல சைட்ல இருக்கிறீங்க, நல்ல நோக்கத்தில் இருக்கிறீங்க, நல்ல செயல்ல இருக்கிறீங்க, நல்ல பொறுப்புல இருக்கிறீங்கன்றதுக்காக மரணம் லேட் ஆகாது. அப்படி லேட் ஆகிருந்தா யாருக்கு முதலாக லேட் ஆகக்கூடாது, நபிமார்களுக்கு லேட் ஆகி இருந்திருக்கணும், சஹாபாக்களுக்கு லேட் ஆகி இருந்திருக்கணும், பெரும் பெரும் தியாக தலைவர்களுக்கு லேட் ஆகி இருந்திருக்கணும், அவங்களுக்கு இடையில வரலையா. யார் ஹஜ்ஜுக்கு போற அவர் என்ன செய்யலாம், நான் இடையில ஹஜ் எனக்கு தடிபட்டால் அப்படின்ற ஒரு நீயத்து என்னது நம்ம வச்சுக்கொள்ளோம்னு சொல்றோம். ஏன் அல்லாஹ்வுத்தல எதுலயே அந்த இடையில என்ன செய்யலாம், அந்த தடையை கொண்டு வரலாம் என்பதை புரிந்து கொள்ளும். இந்த சிந்தனை ஆளை பதிய வைங்க, எப்போ ஒரு செகண்ட் அது வந்தாலும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்.